தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மின்னல் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. மோதவிட்டு குளிர்காய வேண்டாம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். யாழ் அஞ்சலக ஊழியர்களால் இரத்த தான முகாம். அம்மான் படையணி உதயம் வன்முறைகள் வேண்டாம் என வேண்டுகோள். ஜெனிவா பிரேரணை நாட்டை காப்பாற்றியோருக்கு அநீதி என்கிறார் வீரவன்ச. நட்பு நாடுகளின் ஆதரவு எப்போதும் உண்டு. 13 வயது சிறுமி வன்புணர்வு. ஜாலில் வயோதிபர் கைது. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் மின்னல் தாக்கி இளைஞன் ஒருவர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை கிழக்கைச் சேர்ந்த மகாலிங்கம் ராகவன் என்னும் இளைஞனை உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் அம்பணி பகுதியில் உள்ள தமது தோட்டத்தில் தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்த தந்தைக்கு உணவினை கொண்டு சென்ற வேளை தோட்டப்பகுதியில் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை காங்கேசன்துறை பகுதிகளில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை திடீரென கடும் மழை இடி மின்னலுடன் பெய்திருந்தது. அவ்வேளையிலேயே மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனுக்குரிய இழப்பீட்டுத் தொகையினை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினூடாக பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜ் தெரிவித்தார். இந்த நிலையில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழந்தவருக்கு அரசினால் வழங்கப்படும் அனர்த்த இழப்பீட்டு நிதியினை பெற்றுக் கொடுப்பதற்குரிய அனர்த்த விவரங்களும் தெல்லிப்பளை பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்களூடாக சேகரிக்கப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் இறப்பு சான்றிதழ் கிடைக்கப்பெற்றதுடன் அரசினால் வழங்கப்படும் 2.5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு நிதியினை உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு விரைவில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வடபகுதி மீனவ சமூகங்களுக்கிடையே அட்டை பண்ணை என்ற போர்வையில் பிரிவுகளை ஏற்படுத்தி மோதவிடும் செயற்பாட்டை சீனா மேற்கொள்வதாக அறிய கிடைக்கும் நிலையில் அதனை சீனா நிறுத்த வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பில் கோரிக்கை முன்வைக்கின்றோம். வடபகுதியில் சீனா ஆதிக்கத்தை பலப்படுத்துவதற்காக சீனா பல்வேறு பிரயத்தனங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அதில் ஒரு வடிவமாக ஜால் மற்றும் கிளிநொச்சி பகுதி கடல்களில் சீனா முதலீட்டுடன் அட்டை பண்ணைகள் செயற்படுவதாக எண்ணுகின்றோம். குறித்த கடற்பகுதிகளில் சீனா நேரடியாக அட்டை பண்ணைகளை அமைக்க முயற்சிகள் மேற்கொண்ட போதும் பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் சீனா மறைமுகமாக கொழும்பு நிறுவனங்களூடாக முதலீடு செய்து வருவது அவதானிக்கப்பட்டுள்ளது. வளமான எமது குடாக்கடலின் பல ஏக்கர் பறவை கடல் பகுதிகளை முறையற்ற விதத்தில் அட்டை பண்ணைகள் அமைத்து தருவதாக அறிகின்றோம். இயற்கையாகவே மீனினங்கள் இனப்பெருக்கத்திற்கேற்ற கண்டுமேடி பிரதேசங்களை தன்னகத்தை கொண்ட எமது குடாக்கடல் இயற்கையாகவே இறால் உற்பத்தி பெருகும் இடங்களாகவும் காணப்படுகின்றது. இப்பிரதேசங்களில் அட்டை பண்ணைகளை அமைத்து கடல் நீரோட்டங்களை தடுத்து எமது கடலை நாசப்படுத்தும் செயற்பாட்டை சீனா மேற்கொள்வதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். சீனாவின் இத்தகைய செயற்பாட்டினால் மனித உடல் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க கடலுணவை பெற முடியாத சமூகமாக இமை அளிப்பதற்கு சீனா முயல்கிறதா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. அதன் ஆரம்ப புள்ளியாக பூநகரி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கிராஞ்சி பகுதியில் சீன முதலீட்டு பின்னணியில் பண முதலைகளினால் ஆரம்பிக்கப்பட்ட பண்ணையால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் அழியும் நிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாது குறித்த பகுதிகளில் பணத்தை வாரி வழங்கி முறையற்ற அட்டை பண்ணைகளை நிலைநிறுத்துவதற்காக போராட்டங்களை தூண்டிவிடும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான போராட்டக்காரர்களால் மீனவ சமூகம் இரண்டாக பிளவுபட்டு ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்ளும் நிலையை சீனா உருவாக்கி தனது இருப்பை தக்க வைக்க முயல்கின்றது. 30 வருட யுத்தத்தின் பின்னர் முழுமையாக பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பப்படாத வடபகுதி மீண்டும் சீனாவின் அபிவிருத்தி என்ற யுத்தத்தினால் அழிவடையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றது. மேலும் சீனா அரசாங்கத்தால் ஜால் பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக வருகை தந்து வழங்கப்பட இருந்த 4.3 மில்லியன் ரூபாவை ஏற்க மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்நிலையில் கொழும்பில் இருக்கும் சீனா தூதரகம் தந்திரமான முறையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் சட்குண ராஜாவை கொழும்புக்கு அழைத்து நிதியை வழங்கியமை நாகரிகமற்ற செயற்பாடாக பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் பல்கலைக்கழக மாணவர்களின 1000 பேர் இன்றும் பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கு சீனா உதவி செய்யவில்லை.
சீனா தற்போது உதவி என்ற போர்வையில் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்குள் ஊடுருவுவது ஏதோ ஒரு சதித்திட்டத்தை தனக்கு சாதகமாக நிகழ்த்துவதற்கு முன்னகர்வதாகவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாகிய நாங்கள் பார்க்கின்றோம். எமது கடல் எமக்கு சொந்தமான நிலையில் அட்டை பண்ணை என்ற போர்வையில் மீனவ மக்களையும் எமது கடலையும் சீனா கையகப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தமிழ் மக்களை பொருளாதார நீதியில் அளிப்பதற்காக ஆயுதமில்லாத யுத்தத்தை சீனா மேற்கொள்ளுமாயின் மீனவ மக்களுடன் சேர்ந்து எமது கடல் வளத்தை பாதுகாக்க போராட தயங்க மாட்டோம் என கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். 148வது உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு ஜாழ் பிரதான அஞ்சலகத்தால் வருடா வருடம் முன்னெடுக்கப்படும் இரத்ததான முகாம் இன்று காலை 9 மணியளவில் ஜாழ் மாவட்ட பிரதான அஞ்சல் அலுவலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் பொழுது அதிகளவான அஞ்சலக உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஊழியர்கள் தன்னார்வ ரீதியாக இரத்ததான முகாமில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் வடமாகாண பிரதி அஞ்சல் அதிபதி நாயகம் திருமதி மதுமதி வசந்தகுமார், ஜாழ்ப்பாணம் பிரதேச அஞ்சல் அத்தியட்சகர் அனுராத பெர்னாண்டோ, ஜாழ் பிரதம அஞ்சல் அதிபர் இ மணிவண்ணன், தபால் அதிபர்கள், வடமாகாண சுங்க திணைக்கள அதிகாரிகள், அஞ்சலக உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியினால் உருவாக்கப்பட்ட அம்மான் படையணி என்ற இளைஞர் படையானது எமது சமூகத்தை சீர்படுத்துவதற்கான படையணியாகும். எங்களுக்கு வன்முறைகள் தேவையில்லை. இளைஞர்களை வழிமாறி போக விடாமல் எமது கட்டுப்பாட்டுக்குள் நேர்கோட்டில் பயணிக்க வைக்க வேண்டும் என்பது எமது விருப்பம் என அக்கட்சியின் உப தலைவரும் அம்மான் படையணியின் தலைவருமான ஜெயா சரவணா தெரிவித்தார். ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எமது கட்சியில் அம்மான் படையணி என்ற ஒரு இளைஞர் படையணியை உருவாக்கியிருக்கிறோம். அதற்கு ஜியா தலைமை தாங்குகிறார் என்ற ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். அந்த கூற்று இன்று சமூக வலைத்தளங்களிலும் பல மக்களுக்கிடையே பல விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஊடக நண்பர்கள் கூட சிலர் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்று ஒன்று ஒரு கட்சி திரு கருணாமானவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மான் படையணி என்பதன் தேவை என்னவாக இருக்கிறது, அதற்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா என்ற பல விடயங்களை கேட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு விளக்கம் அளிப்பதற்கான நேரமாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இந்த அம்மான் படையணி என்பது எமது இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்கள் மூலம் சில வேலைத்திட்டங்களை இந்த வடக்கு கிழக்கு மண்ணில் முன்னெடுக்க வேண்டும் என்பது எமது தலைவர் திரு கருணாமான் அவர்களின் நெறிப்படுத்தல். அதற்கமைய இந்த திட்டத்தை நான் துவங்கி வைத்தேன். இது எமது வடக்கு கிழக்கு மட்டுமன்று இல்லாமல் இலங்கை முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் விரிவடைந்திருக்கிறது. இதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் எல்லா வேலைத்திட்டங்களும் புலம்பெயர் மண்ணாக இருக்கட்டும், இங்கு எங்கள் களத்திலாக இருக்கட்டும் நடைபெற்று வருகிறது. ஒரு 3 மாத வேலைத்திட்டமாக இளைஞர்களை ஒன்று திரட்டுவதில் நாம் முற்பட்டு வருகிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நமக்கு பின்னால் அணிவகுத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பெரியொரு படையை கட்டி பெரும் சாதனைகளை படைத்த ஒரு வீர தளபதி, அவர் ஒரு விடயத்தை கையில் எடுக்கும்போது அதை சரியான முறையில் செய்துவிட்டு சென்று விடுவார். இதுதான் அவரது நோக்கமாக இருக்கும். அது முன்னாறு நேரங்களிலும் சரி இப்பொழுதும் சரி, ஒரு 10 வருடமாக அமைதி காத்து வந்தார். ஒரு அரசியல் கட்சி ஒன்றை நடத்தி எமது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி அம்பாறை மாவட்டத்தில் தேர்தலில் நின்று சிறு வாக்குகளால் தோல்வி கண்டிருந்தோம். அதற்கமைய இந்த இளைஞர் பட்டாளம் என்பது எமது சமூகத்தை சீர்திருத்துவதற்கான ஒரு படை கட்டுமானம் தான். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு யாழ் மாவட்டத்தை எடுத்து பார்த்தால் எங்கள்கிட்ட போதைப்பொருள் முக்கியமான விடயமாக தான். போதைப்பொருள் ஒழிப்பு என்பதை வந்து அம்மான் படையினர் கையில் எடுக்க இருக்கிறது. இது சட்டத்துக்கு புறமான நிகழ்வுகள், அப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படியான ஒரு விடயமே இல்லை. எங்களுக்கு வன்முறை தேவையில்லை, ஆயுத கலாச்சாரம் தேவையில்லை, எல்லாம் முடிந்துவிட்டது, தேவையும் இல்லை. இனி எங்களுக்கு அந்த இளைஞர்களை வந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வைக்க வேண்டுமென்றது தலைவரது விருப்பம். அதற்கமைத்தான் இந்த விடயங்களை நாங்கள் நெருப்படுத்தி வருகிறோம்.
இளைஞர்கள் வழிதாம தடுமாறி போகாமல் இளைஞர்களை எமது கட்டுப்பாட்டிற்குள் ஒரு ஒழுங்கான ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வைக்க வேண்டும். இந்த போதைப்பொருள் விடயத்தை இந்த யாழ் மண்ணில் வடக்கு மாகாணத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தலைவரது ஒரு கட்டளையாக இருந்தது. எனக்கு சமூக ஒரு சமூகத்துக்கு எதிரான செயற்பாடுகளில் இயங்கி வரும் குழுக்கள், செயற்பட்டு வரும் இளைஞர்கள் உடனடியாக இந்த விடயங்கள் நிறுத்த வேண்டும்னு சொல்லி எனக்கு அவர் ஒரு அதிகாரத்தை எனக்கு தந்திருந்தார். இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்று சொல்லி அதற்கமைவாக இந்த இளைஞர் படை செயற்படும், அது இந்த அம்மான் படையணி செயற்படும். கண்டிப்பாக இது வந்து சில வதந்திகள், சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்ற மாதிரியெல்லாம் உலா வருகிறது. கண்டிப்பாக இல்லை, இவர்கள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்பதுதான் எங்களது வேலையாக இருக்கும். அது தவிர வெறுமனை போதை மருந்து தடுப்பு என்று இல்லாமல் எங்கள் படையணி வந்து சமூக செயற்பாடுகள், உதவி திட்டங்கள், சிரமதானங்கள் இப்படியான வழிகளில் இளைஞர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். விளையாட்டுகள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இளைஞர்கள் வந்து எங்கும் பொது வழியில் விளையாடுவது என்பது 25 வருஷத்துக்கு முதல் நீங்கள் கண்ட மாதிரி இருக்கா? இப்போ நிலைமையெல்லாம் மாறிவிட்டது, ஸ்மார்ட் ஃபோனும் வேறு வேறு பொழுதுபோக்கள் தான் இருக்கின்றன ஒழிய ஒரு ஒரு கிராமத்துக்கு கிராமம் நாங்கள் அந்த இளைஞர் பட்டாளத்தை செயற்படுத்தும் போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாசை சாலைகள் இருக்கும் கிராமங்களுக்கு, அந்த வாசைசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாசைசாலையில் இருக்கிற இளைஞர்கள் வேறு வெற்றி வெற்றியேற்ற இளைஞர்கள் மாதிரி மதிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த இளைஞர்களை தாண்டி அந்த கிராமத்துக்கு எதுவும் நடக்க முடியாது. அது நல்ல விடயமாக இருக்கட்டும், கட்ட விடயமாக இருக்கட்டும், அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் அந்த கிராமம் இருக்கும். அது மாதிரியான ஒரு படைக்கட்டமைப்பு தான் இது. இந்த கட்டமைப்பு வந்து சரியான முறையில் செயற்படுத்தப்படும் ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்டமைப்பாக எங்களோட அம்மான் படையணி இயங்கும். இதை வந்து சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு குழு என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சட்டத்தை கையில் எடுப்பது எங்கள் நோக்கமல்ல, வன்முறையும் எங்கள் நோக்கமல்ல, ஒரு அகிம்சை வழியிலான ஒரு சீர்திருத்தம் தான் இந்த அம்மான் படையணி. இளைஞர்களை வந்து ஒரு தவறான பாதையில் செல்ல விடாமல் அவர்களை ஒரு ஒழுக்கம் நிறைந்து, உங்களுக்கு தெரியும் ஒழுக்கம் நிறைந்தனா அங்கே எப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் என்பது, அந்த ஒழுக்கத்தோடு இளைஞர்களை கையாள்வது தான் இந்த திட்டமாக இருக்குது. மேலும் தெரிவிக்கையில், எங்கள் தலைவரின் கருத்தினை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தேசிய தலைவன் பிரபாகரன் தான். இது உலகம் அறிந்த விடயம். கருணா அம்மான் மற்றும் தலைவர் பிரபாகரன் ஆகியோருக்கும் இடையில் அண்ணன் தம்பி சண்டையே தவிர மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததில்லை. நாங்கள் பிரியவில்லை, கருணா அம்மான் பிரிந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். கருணா அம்மான் பிரிந்து விட்டதாக எங்கேயாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? சுப தமிழ் செல்வன் தான் கருணா அம்மானை நீக்கியிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர கருணா அம்மான் பிரிந்து செல்லவில்லை. அவரை இந்த கேள்வி கேட்டால் இந்த பதிலினைத்தான் கூறுவார். பிரதேசவாதம் என்பது முற்றிலும் அளிக்கப்பட வேண்டிய விடயமாகும். மாகாணங்களுக்கு இடையிலான பிரிவு தேவையில்லை. சில அரசியல்வாதிகள் இந்த பிரதேசவாதத்தினை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களால் பிரதேசத்தினை விட்டு வெளியில் சென்று அரசியல் செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. அதற்காக பிரதேசங்களுக்குள் தங்களை கட்டுப்படுத்தி கொள்வதற்காக அரசியலில் இதனை எடுக்கிறார்கள். புலம்பெயர் மண்ணிலும் இது இருக்கின்றது. இது முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் என்றார். ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் 50க்கும் அதிகமான இராணுவ அதிகாரிகளின் பெயர்களும் அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் விமல் வீரவன்ச எம்பி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பின்னர் சர்வதேச நாடுகளில் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியும். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள பாதுகாப்பு அதிகாரிகளை பாதுகாக்கும் விதமாக அரசாங்கம் உரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்காது போனால் இந்த நாட்டை காப்பாற்ற முன்வந்த இராணுவ வீரர்களுக்கு அநியாயம் நிகழும் எனவும் அவர் தெரிவித்தார். எமது நட்பு நாடுகள் ஜெனீவாவில் எமக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்பதற்காக அவர்களால் நாம் தனித்துவிடப்பட்டுள்ளோம் என அர்த்தப்படாது. ஜெனீவா தீர்மானத்தில் அவர்களின் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாடுகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையுடன் முன்னெடுக்கும் வர்த்தக மற்றும் உதவி திட்டங்களை நிறுத்திக் கொள்ளவில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சபையில் தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் இன்று ஜெனிவா கூட்டத்தொடர் குறித்த கேள்விகளுக்கு பதில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு முன்னால் எமது நாடு எதிர்கொண்டு வரும் நெருக்கடி என்னவென்பது எமக்கு நன்றாக தெரியும். அத்துடன் மனித உரிமைகள் குறித்து நாம் பின்பற்றுகின்ற வேலை திட்டங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் அதன் பெறுபறுகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் நன்கு அறிவோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த கைதிகள் பலரை விடுதலை செய்தார். எஞ்சியுள்ள சிறை கைதிகளை விடுதலை செய்வது குறித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தெளிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை அமைச்சர் அலி சப்ரேயும் ஜெனிவாவில் தெளிவாக விளக்கப்படுத்தினார். அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைக்கும் முயற்சியிலும் தற்போது சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு அமைச்சரவை அனுமதியும் கிடைக்கப்பெற்று அதனை சட்டமாக்கும் நடவடிக்கைகள் நீதி அமைச்சரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்போது மட்டுமல்ல, இதற்கு முன்னரும் எமது நட்பு நாடுகள் பல எமக்கு ஆதரவாக ஜெனிவாவில் வாக்களிக்கவில்லை. இது இலங்கை மீதான மனஸ்தாபத்தில் அல்ல, அந்தந்த நாடுகள் அவர்களின் கொள்கை திட்டத்திற்கு அமையவும் சர்வதேச தீர்மானங்களுக்கு அமையவும் முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் அதற்காக இலங்கை தனித்துவிடப்பட்ட நாடல்ல. சகல நாடுகளுடனும் எமது நட்புறவை நாம் பேணி வருகின்றோம். அதன் பலாபலன்களை நாம் அடைகின்றோம். இந்த நாடுகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையுடன் முன்னெடுக்கும் வர்த்தகம் மற்றும் உதவி திட்டங்களை நிறுத்திக் கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் மகிழ்ச்சியடையக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை கையாளும் ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது குழுவானது இலங்கையின் தூதுவரும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியுமான மொஹான் பீரிஸை அதன் தலைவராக நியமித்தது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை எமக்கு எதிராக செயற்படவில்லை. மாறாக ஒரு சில விடயங்களை நாம் எதிர்கொள்கின்றோம். அதை தாண்டி எம்மை எதிரியாக எவரும் கருத எனவும் தெரிவித்தார். 13 வயது சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வயோதிபர் ஒருவர் கோபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவில் இருப்பாளரை சேர்ந்த 73 வயது முதியவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். 13 வயது சிறுமியொருவர் வயோதிபரினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கற்பமாகியுள்ளார் என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கோப்பாய் போலீசாருக்கும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்து கோப்பாய் போலீசார் வயோதிபரை கைது செய்தனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் வயோதிபர் நாளை நீதிமன்றில் உட்படுத்தப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழ்நாடு.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.